வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர்கள், அவருக்கு நீங்க அழைப்பு விடுத்தீங்களா இல்ல அவரா விருப்பப்பட்டு திமுக முன்னு ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சேன். அது வந்து ஒரு விவாத மேடையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி. இளைஞருடைய இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தால் அது வந்து நல்ல பயன்பாடு உள்ளதாக இருக்கும். நிறைய என்னுடைய மனதில் பட்டதை வந்து நான் அவரிடம் சொல்லியிருந்தேன். மேடைக்கு மேடை திமுகவை விமர்சித்தே கருத்துக்களை முன்வைத்து வந்தார். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அந்த ஒரு இதில் தான் வந்து இது மாதிரி இவர்கள் மட்டுமில்லை இதற்கு மேலே அதிகமாக விமர்சித்தவர்களையும் வந்து அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து உங்களுடைய கூட்டணியிலே தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றது அவசியமைக்கப்பட்டது. சொல்லுவது வந்து திராவிட கட்சிகள் வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஏன்னா அங்கே வந்து சில சலசலப்புகள் வந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில மொபைல் ஜேர்னலிஸ்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர்கள் திமுகவில் இணைந்திருக்காரு, அதுக்கு முக்கிய காரணம் நீங்கன்னு சொல்லப்படுது. அவருக்கு நீங்க அழைப்பு விடுத்தீங்களா இல்ல அவரா விருப்பப்பட்டு திமுகவில் இணைந்திருக்காரா? வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர். இதற்கு முன் ஒரே ஒரு தடவை தான் சந்தித்தேன். அது வந்து ஒரு விவாத மேடையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் அதே மாதிரி வந்து அந்த ஒரு நாகரிகமான ஒரு இது அவர் படக்கூடிய அந்த விவாதத்திலேயே வந்து அவர் பேசக்கூடியதை பார்க்கும்போது வந்து ஒரு இளைஞர் அதுதான் முதல் தடவை நான் அவரை சந்திக்கிறது. நான் அவரை முன்ன விவாத நிகழ்ச்சியும் கேட்டதில்லை. சந்திக்கும் போது ஒரு இளைஞருடைய இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தால் அது வந்து நல்ல பயன்பாடு உள்ளதாக இருக்கும். நிறைய பாசவைகள் கூட்டங்கள் அதே மாதிரி வந்து நல்ல பேச்சாளராக இருக்கார், நல்ல தமிழ் இருக்கு, அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்ன்றத அந்த விவாதம் முடிஞ்ச அந்த ஒரு சமயத்திலேயே வந்து அவர்கிட்ட வந்து அந்த நான் என்னுடைய மனதில் பட்டதை வந்து நான் அவரிடம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது நடந்து முடிந்து ஒரு 1.5 ஆண்டு காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தொடர்புலாம் இல்லை. ஒரு ட்விட்டர் மூலமாக எப்பயாவது ஒரு பதிவோ இல்லை அது மாதிரியான ஒரு தொடர்புலாம் இருந்துச்சு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருந்தார். அப்போவும் நான் வந்து ட்விட்டர் மூலமாக அவருக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தேன். ஒரு உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா திராவிட சித்தாந்தம் பேசக்கூடியவர் நீங்கள் வந்து திராவிட கழகத்தை முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் நம்ம வந்து பயன்பாட்டாக இருக்குன்றதை நான் தெரிவிச்சிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டு பேசியதில் இளைஞர் செல்லார் அவங்க கலந்து ஆலோசித்து அவரோட பெற்று கழகத் தலைவர் தளபதி அவர்களிடம் அவரும் வந்து விருப்பம் தெரிவித்திருந்தார். அதனால் அறிவாலயம் போயிட்டு சந்தித்து ஒரு இணைப்பு ஏற்படுவதற்கான ஒரு நடந்து முடிந்தவர்கள் சார். ஆனால் அவர் மேடைக்கு மேடை திமுகவை விமர்சித்தே கருத்துக்களை முன்வைத்து வந்தார். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அன்பால் வந்து இருக்கிறவர்களை நம்ம அரவணைப்பதாகட்டும், அதே மாதிரி வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய குற்ற நம்மளுடைய பணி அதுதான். நம்மளை யார் யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அன்பாலோ இல்லை வந்து சித்தாந்தம் மூலமாகவோ கொள்கை ரீதியாகவோ வந்து நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நாங்கள் உள்வாங்கிக்கிறோம். உங்களுக்கு வந்து உங்களுக்காக குரலாக கூட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். இது மாதிரியான இதுதான். ஸோ நம்ம இது சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் தானாக வருவார்கள். நமக்கு எதிர்த்து பேசக்கூடியவர்கள் மேடை போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து விமர்சித்தவர்கள் அவங்களெல்லாம் சந்தித்து இது பண்ணும்போது தான் வெளி உலகத்துக்கு வந்து ஒரு பிம்பம் தோன்றும். சரி, இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே வந்து இளைஞர்களுக்கான ஒரு இது இருக்குது. அந்த ஒரு இதில் தான் வந்து இது மாதிரி இவர்கள் மட்டுமில்லை இதற்கு மேலே அதிகமாக விமர்சித்தவர்களையும் வந்து அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதாவது எல்லாரும் கிடையாது. அவங்க வில்லும் சில பேருக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். ஏன்னா வெறும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் இல்லாமல் போயிட்டு அது மாதிரியான இது இருக்கக்கூடாது. பயன்பாட்டு உள்ளதாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கணும். அது மாதிரியான ஒரு இதில் வந்து இது மாதிரியான ஆட்களை வந்து நம்ம பார்த்து பேசிக்கிட்டோம் சார். சமீப காலமாக மாற்றுக் கட்சியினர் அதிகமாக வந்து திமுகவில் இணைந்து வராங்க, இந்த மாற்றம் எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 67 அப்புறமே வந்து ஒரு தேசிய கட்சிக்கான இடம் வந்து இங்கே இல்லைன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அதை விட்டு இன்னொரு திராவிட கட்சியான திராவிட கட்சின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய சூழலில் இல்லை. இருந்தாலும் பேரளவுலாவது வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது இந்த 2 கட்சிகளுக்கு தான் வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்குது இந்த மாதிரியான இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அப்போ மக்களுக்கோ இல்லை ஒரு நல்லது நம்ம செய்யணுமோ இல்லை ஒரு சித்தாந்த ரீதியாக நம்ம கொண்டு வரணும்னா நமக்கு வந்து ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா வந்து
தமிழ்நாடு ஒரு தேசிய அரசியலுக்கான மாற்று வந்து 67 கொடுத்துருச்சு. ஸோ இந்த இரண்டு கட்சிகள் தான் நம்ம ஏதாவது சாதிக்கணும், நம்ம ஏதாவது கொண்டு வரணும், அது புதுசாக முயற்சி பண்ணணும் செய்யணுன்றவங்களாம் பல ஆண்டு காலமாக பல தேர்தலில் வந்து கட்சிகளை ஆரம்பித்து அதற்கு மேல் அவர்கள் ஒரு 4% வாக்குகளை தாண்ட முடியாத ஒரு சூழல் தான் வந்து எல்லா புதியதாக ஒரு மாற்றம் தர வேண்டும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருந்து அது மாதிரியே தான் செலுத்த மறைந்து போயிருக்கார்கள். ஸோ அது வந்து களத்தில் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, இது இரண்டு தான் இருக்குது. அப்போது வந்து ஆப்ஷன் பார்க்கும்போது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நிறைய மாற்றுக் கட்சியினருக்கு வந்து ஒரு நல்ல தளமாக தெரியுது. ஆட்சி அமைக்கக்கூடியவர்களும் அவர்கள் தான். அதே மாதிரி வந்து சமூக நீதி பார்வையில் கொண்டு போகணும், அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ், அதே மாதிரி இண்டெக்ஸஸ், ஹெல்த்து, எஜுகேஷன், இதெல்லாமே பார்த்தோன்னா தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்ம கொண்டு வந்து பல்வேறு சாதனைகள் இதெல்லாம் கொண்டு அதை தான் நம்ம பேசுகிறோம். என்ன செஞ்சுருக்கோன்றதை நம்ம பேசுகிறோம், என்ன செய்ய போகிறோன்றதை பேசுகிறோம், என்ன செஞ்சு நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோன்றது அந்த ஒரு பட்டியலை நம்ம வந்து நம்ம இப்போ வெளித்தளத்தில் கொண்டு வரோம். அதை பார்க்கும்போது மக்கள் ஈர்க்கப்பட்டு எதிர்கட்சியினர் ஈர்க்கப்பட்டு செய்யக்கூடிய கட்சியாக இரண்டுமே ஒரே தராசில் வைத்து பார்க்கும்போது வந்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து ரெக்கார்ட் வைஸ் இது வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் வைஸ் வந்து நமக்கு சாதகமாக இருக்க ஒரு சூழலில் நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நாடி வரணும். சார், தேசிய கட்சிக்கான வாய்ப்பு வந்து தமிழகத்தில் குறைந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து உங்களுடைய கூட்டணியிலே தான் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அமைப்பதற்கு நான் சொல்லுவது வந்து திராவிட கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஒரு மாற்று அரசியலை இந்தியா முழுவதும் வந்து முதல் முன்னோடியாக காட்டியது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது என்ன சொல்லணும்னா, சென்ட்ரலில் வந்து ஒரு தேசிய கட்சி, அதன் கூட்டணி மாநில சுயாட்சின்னு வரும்போது அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு தான் வந்து இருக்கக்கூடிய முதல் முன்னுதாரணமாக இருந்தது இந்த தமிழ்நாடு. அப்புறம் மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ஸ்டேட் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க. நமக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் அந்த சூழல் மாறுதேவர் இரண்டு தேசிய கட்சிகளுக்கு இடையிலான போட்டின்னு வருது. தவிர்த்து அந்தந்த ஸ்டேட் எலெக்ஷன் பார்க்கும்போது நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ்க்கான இந்த இம்பார்ட்டன்ஸ் அது வந்து தமிழகம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்துருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக தான் போயிட்டு இருக்கா சார்? அதில் ஆமாம், கழகத்தலைவர் தளபதி அவர்கள் வந்து அதை வலியுறுத்தியிருக்கார். இப்பொழுது வந்துட்டு சென்ற மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் வந்து அதை தான் வலியுறுத்திருக்கிறார். திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான இடையிலான கூட்டணி வந்து மிக சுமூகமாக போயிட்டு இருக்கு. பாராளுமன்றத்திலையுமே வந்து அது வெற்றி கூட்டணியாக இருந்துச்சு. அந்த கூட்டணி வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலையும் தொடரும்ன்றதை இரண்டு பேருமே இந்த சூழலில் வலியுறுத்தியிருக்கார். சார், தமிழக நிலவரம் எப்படி இருக்கு? பாண்டிச்சேரியிலையும் அதே நிலவரம் தொடருதா? பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான, ஏன்னா அங்கே வந்து சில சலசலப்புகள் வந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலேருந்து சில பேர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இது இருக்குது. அது அவர்களுக்குள்ளான அந்த ஒரு பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் இதில் வந்து அவங்கள இதில் தலையிடுவதற்கான அது உட்கட்சி உள்ள பிரச்சனையாக தான் பார்க்குறோம். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த விதமான இதுவும் இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் 30 தொகுதி கைப்பற்றலைன்னா நான் தற்கொலை செய்திருப்பேன் அப்படின்னு. ஆமாம், அது ஒரு உணர்ச்சிகரமாக அவர் வந்து அந்த மேடையில் சொல்லியிருக்காரு. அவர் குறிப்பிட்டதை வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் அந்த ஒரு அடிப்படையில் அவர் இது பண்ணியிருந்தார். வெளியில் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு தனி இதுவாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன அந்த மீனிங் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் வந்து 30 தொகுதிகளும் பாண்டிச்சேரியில் கைப்பற்றவும் அது காங்கிரஸ் உட்பட்டு அந்த கூட்டணி கட்சி தான் நான் பார்க்குறேன். ஏன் அந்த ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, அவர் அதுக்கு முன்னாடி தான் நாராயணசாமி அவர்களை வந்து விமர்சித்து பேசியிருந்தார். தொடர்ந்து அந்த கருத்தை வைக்கும் பொழுது அது திமுகவை மட்டுமே குறிப்பிடுற மாதிரி தான் தெரிந்தது. அதனால தான் அந்த கூட்டணி விலகல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் திறக்கப்பட்டது, ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் அங்கே குழுமியிருந்தாங்க. ஒரு மருத்துவரா அந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு கூட கலைஞர் அவர்கள் நினைவிடத்துக்கு போயிட்டு வந்தேன். போகும்போது வந்து நீங்கள் சொன்னது ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அங்கே கூடியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 மடங்கான கூட்டம் அதிமுகவை சார்ந்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்திருந்தாங்க. கலைஞர் நினைவுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகக்கூடிய இன்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிமுக அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் நம்ம கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவர் எடப்பாடி பேச ஆரம்பித்த உடனே வந்து இங்கே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கலைஞர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அந்த சமூக நீதி பார்வை, அவர் தமிழகத்துக்கு செய்த சாதனைகள், இந்த மாதிரியான விஷயம் அவங்க கட்சி சார்பாக வந்து ஒரு நினைவகம் உருவாக்கி இருக்காங்க. இதில் அது நம்ம மதிக்கக்கூடியது தான். அவர்கள் வந்து அவங்க கட்சியை சார்ந்து அவங்க தலைவிக்கு வந்து அவங்க மரியாதை செலுத்தணும் இது நினைக்கிறாங்க. அது அதில் நம்ம விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அரசியல் சார்ந்து இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருந்தாலும்
ஒரு மருத்துவரா இந்த கொரோனா காலகட்டத்தில் இத்தனை கூட்டம் அந்த இடத்துல கூடினதை பத்தி அது பார்த்தீங்கன்னா எங்க மேலேயும் அந்த விமர்சனம் நீங்க வைக்கலாம், அதிமுக மேலேயும் விமர்சனம் வைக்கலாம், காங்கிரஸ் மேலேயும் விமர்சனம் வைக்கலாம், எல்லாரும் மேலேயும் விமர்சனம் வைக்கலாம். அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலில் வந்து நம்ம என்னதான் ஒரு பாதுகாப்பான ஒரு இது சொன்னாலுமே அது நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து மிகவும் வந்து நம்ம பேப்பர்ல சொல்றோம், ஆனா வந்து கிரவுண்ட்ல போகும்போது நாங்களே கடைப்பிடிக்கிறது இல்லை. எங்க மேலுமே அந்த இது இருக்கு. சில சூழல்கள்ல மக்கள் உணர்ச்சி புறமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறத கூட செய்ய முடியாத போகுது. ஆனா கழக தலைவர் தளபதி பொறுத்த வரைக்கும் அவர் போகக்கூடிய கூட்டங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவர் ப்ரிகாஷன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அவர் வந்து மாஸ்க் எல்லாம் போறதில்லை. அதே மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள்ல சந்திக்கக்கூடியவங்கெல்லாம் கூட தி மேக் ஷுர் தட் எல்லாருமே வந்து ப்ரொடெக்டடா இருக்காங்க. ஒரு அளவாவது நம்ம வந்து அந்த சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றதெல்லாம் தலைவர் வந்து ரொம்ப இதா இருக்காரு. பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, திரு பழனிசாமி அவர்கள் அதிமுக பிரச்சாரத்துக்கு போகிறதோ இல்லை நாங்கள் போகிறதோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இது மண் ஆனால் இந்த ஒரு காரணத்தை வைத்து கிராம சபை கூட்டங்களை வந்து கேன்சல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு இது வந்து அதை விமர்சிக்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு தப்பான முன்னுதாக இதாக போகுது. அந்தந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தீர்மானம், ஏன்னா போன தடவையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெடியாக இருந்த ஒரு சூழலில் எப்போ வந்து கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எது ஒவ்வொரு ஊர்லேயும் தீர்மானம் போடுங்கன்னு சொன்ன முன்னாடி அன்றைக்கி நைட் ஒன் நைட்டாக வந்து அந்த கிராம சபை கூட்டத்தை கேன்சல் பண்ணாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வேணுன்றப்ப அந்த சட்டத்தை எடுத்துக்கிறதும் வேணான்றப்ப அந்த சட்டத்தை கைவிடுவதும் வந்து பயன்பட்டு அவங்களுடைய சுயநல அரசியலை காமிக்கு. பாதுகாப்பான வழிமுறைகளோட இந்த பிரச்சாரங்களை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காதா சார்? பாதுகாப்பான வழிமுறைகள் நடத்தணும். அது வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் வந்து நிறைய ஒரு இது இருந்து நம்ம செயல்படுத்தினா இப்போ ஸ்ட்ரிக்டாக அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதை பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இதுவரை வந்து போன நடந்து முடிந்த ஒரு பரப்புரைகளில் வந்து அது நம்மளால் கடைப்பிடிக்காமல் போனது வந்து ஒரு இது தான். அதாவது டவுன்ஸு சிட்டிஸ்லாம் வந்து அவங்க ஓரளவு கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் கிராமங்கள் போகும்போது வந்து அவங்க அந்த நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம், நம்ம போகிறோம், இது நம்மளே மாஸ்க் போட்டு போனால் கூட வந்து அவங்க அந்த ஒரு நொடி அவங்க நம்மளை பார்க்குறாங்க. அது ஒரு புகைப்படம் எடுக்கும்போதோ நம்ம அப்படியே நின்னா கூட அவங்க வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறது ஒரு அன்பு கோரிக்கை சார் மாஸ்க் எடுத்தா அவர். ஏன்னா அந்த ஒரு புகைப்படம் தான் வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கு. திருப்பியும் நம்ம எப்போ சந்திக்க போகிறோன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு நொடி அவங்க கூட இருக்கும்போது வந்து அதை அவங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அன்பு கட்டளையினால சில இடத்துல நம்மளும் ரிஸ்க் இருக்க வேண்டியது இருக்குது. பட் பெரும்பாலும் வந்து நம்ம வலியுறுத்திட்டே இருந்ததாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்தில் வந்து நம்ம எப்படி வந்து செயல்படணும், என்ன மாதிரியான ஒரு அந்த சானிடைசர் அந்த இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் வந்து எல்லோரும் கொடுக்கக்கூடியது இது மாதிரி. ஆனால் ஒரு கூட்டம்னு இருக்கும்போது ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் சில இடத்துல வந்து அது நம்மளால் தவிர அது கடைப்பிடிக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருக்குன்றத ஒத்துக்கிறேன். அது ஒரு கரெக்டாக அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு போட்டு அது அங்கே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கக்கூடிய கட்சி ஆட்களுடைய எந்த கட்சியாக இருந்தாலும் அதை கொஞ்சம் வலியுறுத்தி கொஞ்சம் கடுமைப்படுத்தி அதை செயல்படுத்துகிறாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இயல்பு வாழ்க்கை எப்போ திரும்பும் சார்? கொரோனாவுடைய பயம் இல்லாமல் நம்ம எப்போ வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம ஃபேஸ் இது இந்த வேக்சினேஷன் இது வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது உலகம் முழுவதும் போய் சேருவதற்கு வந்து ஒரு 1.5 ஆண்டு காலம் ஆகும். ஒரு 1.5 ஆண்டு காலத்திற்கு பின்பு வந்து இந்த கொரோனாவிலிருந்து தப்பித்து ஒரு இயல்பு வாழ்க்கை வரும். ஆனால் அடுத்த 2 வருடத்தில் அடுத்த வரக்கூடிய பேரிடருக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஏன்னா உலகம் அது மாதிரி தான். இது போல் ஒரு பேரிடர் வந்து முன்பு வந்திருக்கு. இதே போல் அது அது வந்து இயற்கை என்ன ஒரு சுழற்சி முறையில் அது வந்து வந்து கொண்டு தான் இருக்கும். நம்மளை நம்மை பாதுகாக்க வேண்டியதும் அதே மாதிரி இது ஒன் நேச்சுரல் ப்ராசஸ் அது வந்து நம்ம தடுக்க முடியாத ஒரு சூழல். அடுத்த அடுத்து இதுக்கு வந்து மருத்துவம் மற்றும் சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலமாக நம்ம ஒவ்வொன்றாக தடுப்பூசி நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோம். அடுத்து என்ன வரும்போது அடுத்து என்ன வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இன்னும் ஒரு 1.5 ஆண்டு காலம் வந்து முழுமையாக நம்ம இயல்பு நிலைக்கு வருவதற்கு இந்த பேரிடலிருந்து வருவதற்கு ஒரு 1.5 ஆண்டு காலம் வந்து வரும்ன்றது என்னுடைய கருத்து. சார், தடுப்பூசி பத்தி சொன்னதுனால கேக்குறேன் சார். இப்போ மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு தலைமைகள் அவங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டது அப்புறம் தான் பொதுமக்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம நாட்டுல வந்து முன்கள பணியாளர்களுக்கு அப்படின்னு ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இது அந்த நாட்டை விட நம்ம நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல நம்மளுடைய நாட்டு தலைமைகள் பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதுலேயே நிறைய விமர்சனம் இருக்குது. அதாவது எல்லாருக்கிட்டையும் ஒரு உத்தரவாதம் வாங்கிட்டு தான் அந்த வேக்சினேஷன் போடுறாங்க. ஒரு வேக்சினேஷன் வந்து ஃபேஸ் 3 ட்ரையலே ஒன்றும் முடியல. இருந்தாலும் இதற்கான வந்து முழு பொறுப்பு நான் தானே ஏற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 1 கோடி மக்களுக்கு மட்டும்தான் வந்து இது இலவசமாக போகிறோம். ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காவல்துறை மருத்துவர்கள் செவிலியர்கள் அப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த 1 கோடி பேருக்கு மட்டும்தான் அந்த இலவசமாக போடப்படுறோம். அடுத்து வரவர்களுக்கெல்லாம் வணிக ரீதியாக வந்து 200 ரூபாய்க்கு மேலே தான் வந்து அந்த
சொல்லக்கூடிய வேக்சின் வந்து கிடைக்க போகுது. ஒரு அரசாங்கத்தின் கடமை வந்து இருக்கக்கூடிய அனைத்து அதனுடைய சிட்டிசன்ஸுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணுன்றது வந்து அரசாங்கத்துடைய கடமை. இது மாதிரியான இடத்துல ஆனால் இதிலையும் வந்து ஒரு வணிகம் பேசப்பட்டிருக்கோ, ஒரு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இதே வேக்சின் வந்து ஒரு வெளிநாட்டில் 158 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடியது வந்து இங்கே 200 ரூபாய்க்கு வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது போடப்படுறாங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத இது. அதாவது வெளிநாட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ட்ரையலில் பார்த்துருக்காங்க, ஆனால் இந்தியர்களுக்கு வைத்து இவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா என்ன ஒரு இதாக இருந்தாலுமே ஒரு கிளினிக்கல் ட்ரையல்னு இருக்குது, அதை முடிஞ்ச பின்னாடி தான் வந்து நம்ம வெளியிடணும். ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க, அதனால சில சந்தேகங்கள் இருக்குது. அதனால தான் வந்து ஒரு வேளை இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து முக்கியமானவர்கள்லாம் அதை தவிர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க போட்டால் தான் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அதுன்னு. ப்ளஸ் இது 2 ஃபேஸாக போடணும், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போட்டு அப்புறம் 2வது ஃபேஸாக இது மாதிரி போடணும். மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இது எவ்வளோ நாள் வந்து இந்த வேக்சினேஷன் வந்து அது பயன்பாட்டுக்கு இருக்குன்றது தெரியல. ஒரு தடவை நம்ம உடம்புல செலுத்திட்டோம்னா 1 வருடம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இது மாதிரியான இது இருக்குன்றது. ப்ளஸ் வேக்சினேஷன் போட்டாலுமே வந்து மாஸ்க் போட சொல்கிறாங்க, இது பண்ணுற சொல்கிறாங்க. அப்போ இருக்கவங்க கேட்பாங்க, அதுக்கு நான் மாஸ்கே போட்டு போயிடுவேன்ன்ற ஒரு இதுவும் இருக்கும். நிறைய பேருக்கு ஒன்றும் அந்த அச்சம் இருக்குது. அதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதில் அவர்கள் தவறிவிட்டார்களோன்ற ஒரு இது இருக்குது. மொபைல் ஜர்னலிஸ்ட் சேனல் நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி.